வணக்கம். என் பேர் டாக்டர் ஹேம்சந்த். நான் சில்ட்ரனில் பியூபர்ட்டி ஹார்மோன் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது ஒரு கேர்ள் மெச்சூர் ஆகி ஒரு சைல்டுஹுட்லேருந்து ஒரு அடல்ட்ஹுட் ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேஜ் தான் பியூபர்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைல்ஸ்டோன். பியூபர்ட்டி அப்படிங்கிறது நாட் ஓன்லி ஃபார் தி ஹெல்த் ஆஃப் தி சைல்டு பட் ஆல்சோ ஃபார் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி சைல்டு. பியூபர்ட்டி ஹார்மோன்ஸ் இஸ் நாட் ஓன்லி ரிலேட்டட் டு தி யூட்ரஸ் அண்ட் ஓவரீஸ் பட் ஆல்சோ குழந்தைகளுக்கு நல்ல க்ரோத் கொடுக்குது, நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்குது, நல்ல போன் ஹெல்த் கொடுக்குது. ஸோ பியூபர்ட்டி ஷுட் ஹேப்பன் அட் த கரெக்ட் ஏஜ். ஸோ பியூபர்ட்டி சீக்கிரம் வருவதும் தவிர்க்கப்படணும், பியூபர்ட்டி லேட்டாக வருவதும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். சப்போஸ் யுவர் கன்சர்ன் அபவுட் யுவர் யங் சைல்டு, குழந்தையுடைய வயசு 8 வயசுக்குள்ளே இருக்குது, அர்லி ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெச்சுரேஷன் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி குழந்தைக்கு வந்து 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மெச்சூரிட்டி தெரியலை அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம், அதுக்குரிய ஒரு அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் போய் உங்கள் டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்கள். குழந்தைக்கு சில பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுத்து கர்ப்பப்பையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, ஓவரீஸுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. அதே மாதிரி எக்ஸ்ரே எடுத்து ஸ்கெலிட்டல் மெச்சூரிட்டி, எலும்புக்கூடிய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. இதெல்லாம் வச்சு ஒரு ஆலோசித்து இது ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்குமா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இதில் இதை அப்படியே விட்டுடலாமா அப்படிங்கிறத உங்கள் டாக்டர் கைட் பண்ணுவாங்க. ஸோ அர்லி டயக்னோசிஸ், சீக்கிரம் கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணால் குழந்தையுடைய லாங் டேர்ம் ஹெல்த், அதாவது அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். ஸோ அர்லி பியூபர்ட்டி, அப்பியரன்ஸ் ஆஃப் பிரெஸ்ட் பட்டிங் பிஃபோர் 8 இயர்ஸ், அதே மாதிரி 16 இயர்ஸ் ஆகியும் ஏஜ் அட்டைன் பண்ணல, இந்த மாதிரி கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே போய் உங்கள் டாக்டரை போய் கன்சர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ.